பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று முதல் பயிர் இழப்பீடு வழங்கப்படும் என்று என்எல்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் விளைநிலங்களின் வழியாக நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வருகின்ற 6ஆம் தேதிக்குள் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு முன்பே ஏக்கருக்கு 30,000 ரூபாய் என்ற அடிப்படையில் நிலம் கையக துணை ஆட்சியரிடம் காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏக்கருக்கு 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் எஞ்சிய இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலைகளும் அதே அதிகாரியிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்று காலை 10 மணி முதல் 40,000 ரூபாய்க்கான காசோலைகளை நெய்வேலியில் உள்ள நிலம் கையகப்படுத்துதல் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.